கிறிஸ்துவின் கருமையான சகோதர சகோதரிகளே, வாட்ஸ்அப் ஆடியோ மூலமாக ஒவ்வொரு நாளும் தவக்கால சிந்தனைகளோடு நம்முடைய நாளை தொடங்கி இறை பிரசனத்தில் இணைவோம். மார்க்கனர் செய்தி 1:15 காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு கூறினார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே மாறக்கூடியவை, நிலையற்றவை என்றாலும் அனைத்து மாற்றங்களின் அடையாளமாக இருப்பது சாம்பல். அனைத்து உருவங்களின் உருகுலைந்த நிலையே சாம்பல். இந்த சாம்பல் மரணத்திற்கும் மன மாற்றத்திற்கும் அடையாளமாக மட்டுமல்ல, மண்ணிலிருந்து வந்த மனிதனே நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்ற தாய் திருச்சபையின் அறிவுறுத்தலுக்கும் அடையாளமாக இருக்கிறது. மனம் மாற்றத்திற்கு சாம்பலில் உட்கார வேண்டும் என்று இயேசுவும் கூறியுள்ளார். உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்ப. அன்பார்ந்தவர்களே, தெரிந்த காரியங்களே சில வேளைகளில் மாறிப்போகும் மாய உலகில் மறந்து போய்விடுகிறது. பார்வை மாறி, பாதை மாறி, தடம் மாறி, இடம் மாறிக்கொண்டிருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அழைப்பு கொடுக்கும் இறைவனின் அருள் தரும் காலமே தவக்காலம். மகனே, உன்னை நான் அழைக்கிறேன், மனம் மாறிடவே நான் அழைக்கிறேன், என்னை சந்திக்க உன்னை சிந்திப்பாயா?